ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் மீ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அம்மனுடைய அலங்காரம். அதாவது நவராத்திரி 9 தினங்களுக்கு 9 வகையான அலங்காரங்கள் வந்து இந்த கோயிலில் செய்யப்படும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நவராத்திரி 9ஆம் நாள் அலங்காரமான அம்மனுடைய துர்காதேவி அலங்காரம். துர்காதேவி அலங்காரம் பார்ப்பதற்கு முன்பு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தரிசனம் செய்வோம். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு காட்சியளிக்கின்றார். அடுத்து முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது ஆஞ்சநேயருடைய தரிசனம். இக்கோயிலில் ஆஞ்சநேயருடைய தரிசனம் மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் ஆஞ்சநேயர் பஞ்சமுக அவதாரம் கொண்டு தரிசனம் அளிக்கின்றார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்து நாம் அம்மனுடைய துர்காதேவி அலங்காரம் பார்த்து கொண்டிருக்கின்ற துர்காதேவி அலங்காரத்தில் அம்மன் மிகவும் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு நமக்கு காட்சியளிக்கின்றார். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இது போன்ற பயனுள்ள பதிவுகளை பார்க்க நம்முடைய ஃபுட் அண்ட் மீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.